தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ராகுல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று நிகழவிருக்கும் சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியுமா, கிரகணம் எங்கு தெரியும், யாருக்கு பாதிப்பு என்பது பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினமும் கண்டினியூஸாக போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று 26ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 2:17 முதல் இரவு 7:19 வரை மிக நீண்ட சந்திர கிரகணம் நிகழப்போகிறது. இந்தியாவின் முக்கிய பகுதிகளில் இந்த சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும். ஒரு ஆண்டில் 2 அல்லது 3 முறை சந்திர கிரகணம் மற்றும் சூரிய கிரகணம் ஏற்படக்கூடும். ஜோதிட சாஸ்திரப்படி சந்திர கிரகணம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதன்படி சந்திர கிரகணத்தின் போது கூர்மையான பொருட்களை பயன்படுத்துவது தவிர்க்க வேண்டும் என்றும் கூறுகிறார்கள். சூரியன், பூமி, சந்திரன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரிய ஒளி நிலவில் படாது. இந்த நிகழ்வு சந்திர கிரகணம் ஆகும். சூரிய ஒளி பூமியின் காற்று மண்டலத்தில் பட்டு சிதறுவதால் சிவப்பு நிற அலைவரிசை நிலவின் மேற்பரப்பில் பட்டு பிரதிபலிக்கும். அதனால் ஆரஞ்சு நிறத்திலிருந்து இரத்த சிவப்பு வரையிலான நிறங்களில் நிலா தெரியும். அதனால் இரத்த நிலா என அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் தெரியுமா? 2021ஆம் ஆண்டில் முதல் சந்திர கிரகணம் இன்று 26 நிகழவிருக்கிறது. இந்தியாவில் இந்த மொத்த சந்திர கிரகணம் ஒரு நிழல் கிரகமாக இருக்கும். இது கடந்த 2019ஆம் ஆண்டு ஜனவரி 21ஆம் தேதிக்கு பிறகு நிகழப்போகும் முதல் சந்திர கிரகணம் ஆகும். இந்த சந்திர கிரகணத்தில் இந்தியாவில் அனைத்து பகுதிகளிலும் காண முடியாது. கிரகணம் எங்கு தெரியும்? இந்த முழு சந்திர கிரகணத்தில் சந்திரன் சற்று சிவப்பு ஆரஞ்சு நிறத்தில் தோன்றுவதால் இது இரத்த நிலவு என்றும் அழைக்கப்படுகிறது. நாட்டின் சில பகுதிகளில் மட்டும் கிரகணத்தை மக்கள் பார்க்க முடியும். இந்தியாவில் வடகிழக்கு பகுதிகளில் இந்த சந்திர கிரகணத்தை காணலாம். நாகாலாந்து, மிசோரம், அசாம், திரிபுரா, கிழக்கு ஒடிசா, அருணாச்சல பிரதேஷ் மற்றும் மேற்கு வங்காள பகுதிகளில் உள்ள மக்கள் இந்த சந்திர கிரகணத்தை காணலாம். சரி, இந்த சந்திர கிரகணம் யாருக்கு பாதிப்பு? சந்திர கிரகணத்தின் போது ஒருவித சக்தி வெளிப்படும். இந்த கதிர்வீச்சு பாதிக்கக்கூடாது என்று தான் கர்ப்பிணிகள் கிரகண நேரத்தில் வெளியே வரக்கூடாது என்று கூறுகின்றனர். கிரகண நேரத்தில் மாமிச உணவுகள் சாப்பிடக்கூடாது என்றும் சொல்கிறார்கள். இந்த கிரகணத்தின் போது சிலருக்கு தோஷங்கள் ஏற்பட வாய்ப்புண்டாம். இதுதான் இன்று நடக்கவிருக்கும் சந்திர கிரகணத்தினுடைய விவரம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் சுவாரஸ்யமான வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. இது போல் வேறு எந்த டாபிக் பற்றியாச்சும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கும் வரை நான் உங்கள் ராகுல். நன்றி, வணக்கம்.